வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடல் எடையை குறைக்கிறதுக்காக காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய அஞ்சு வகையான ஒரு ட்ரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது உடல் பருமன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், வாக்கிங் இல்லை டயட். இதை மூணுமே நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கவே முடியாது. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் நம்ம விட்டுருவோம். இதனால் உடல் எடை மீண்டும் அதிகரிக்கத்தான் செய்யும், குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. காலையில் எழுந்ததுமே நம்ம எல்லோரும் குடிக்கக்கூடிய ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா டீ இல்லைன்னா காஃபி. இந்த டீ காஃபி இல்லைன்னா ஒருத்தரோட நாளே ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே டெய்லியும் இதை தான் நம்ம குடிச்சிட்ருக்கோம். உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த டீ காஃபியை தவிர்த்துட்டு பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வகையான ட்ரிங்கில் ஏதோ ஒன்றை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். உடல் எடை குறைக்கிறதுக்கான அந்த அஞ்சு ட்ரிங்க் என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலாவதாக வெந்நீர். தினமும் காலையில் எழுந்ததுமே வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பதனால உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறி உடல் வந்து புத்துணர்ச்சி பெற்று வயிறு வந்து சுத்தமாகும். மேலும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செரிமானம் ஆகாத உணவுப் பொருட்கள் மிக வேகமாக செரிமானம் ஆகி நம் காலை கடனை விரைவாக முடிக்கிறதுக்கும் இந்த வெந்நீர் வந்து உதவுது. இதனால் வயிறு சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் உடல் வந்து புத்துணர்ச்சி பெறுது. வெந்நீர் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுது, உடலோட மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்குது. நாம் சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிக்கிறனால அதிகமாக சாப்பிடுவதை 13% குறைக்கிறோம். இதனால் உடல் எடை தானாகவே குறையும். இரண்டாவதாக சீரக தண்ணீர். ஒரு ஸ்பூன் சீரகத்தில் வெறும் 7 கலோரி தான் இருக்குது. இதனால் சீரக தண்ணியை குடிக்கிறனால உடல் எடை குறையுமே தவிர ஒருபோதும் கூடாது. முக்கியமாக கொழுப்புகளை கரைக்க இந்த சீரக தண்ணி பெரிதும் பயன்படும். தொடர்ந்து 20 நாட்களுக்கு நீங்கள் இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் பருமன் சட்டென குறையும். சீரகத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. மேலும் விட்டமின் சி, விட்டமின் ஏவும் இருக்குது. இதில் மேங்கனீஸ், காப்பர் அதிக அளவில் இருக்குது. இதனால் இந்த ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனை கூடாமல் பார்த்துக்கும். சீரக தண்ணீர் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அழிக்கும். மேலும் இன்சுலின் உற்பத்தியையும் அதிகரித்து Type 2 Diabetes இருக்கிற நோயாளிகளுக்கு சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சுருக்க உதவும். மேலும் செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். இதனால் உங்களோட உடல் எடை சீக்கிரமாகவே குறையும். மூன்றாவதாக எலுமிச்சை சாறு ப்ளஸ் தேன். வயிறு காலியாக இருக்கும்போது தான் மெட்டபாலிசம் வேகமாக நடக்கும். இதனால தான் உடலை சுத்தப்படுத்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, அதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளணும். சில பானங்களை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் தான் உடலோட மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதோட உடல் பருமனை உண்டாக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்களை வெளியேற்றவும் முடியும். தினமும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியோட எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அமிலம் உடலோட மெட்டபாலிசத்தை தூண்டி உடல் எடையை குறைய செய்யும். இந்த மூன்று பொருட்களுமே உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதையை குறைக்க முக்கியமாக உதவுது. நான்காவதாக இந்த நெல்லிக்காய் சாறு. நெல்லிக்காயில் பல உடல் நல பலன்கள் இருக்குது. உடல் எடையை குறைக்கிறக்கும், முடி வளர்ச்சியை தூண்டவும், சரும பொலிவிற்கும் இந்த நெல்லிக்காய் பயன்படுது. குறிப்பாக உடல் எடையை குறைக்க நெல்லிக்காயை வெறும் வயிற்றில் ஜூஸாக குடிக்கலாம். இந்த நெல்லிக்காய் சாறு உடலோட மெட்டபாலிசத்தை மேம்படுத்த பயன்படுது. இதனால் உடல் எடையும் குறையும். சீரான முறையில் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலோட செரிமான வீதம் சீராக இருக்கும். அதே போல் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் மற்றும் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி உங்களோட உடல் எடையை குறைய இந்த நெல்லிக்காய் சாறு உதவும். நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் தினமும் குடிக்கிறனால உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும், உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் நீர்ச்சத்தும் கிடைக்குது. ஐந்தாவதாக ஆப்பிள் சிடர் வினிகர். உங்களோட உணவில் வினிகர் இல்லைனா ஆப்பிள் சிடர் வினிகர் இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டிங்கன்னா எப்போதும் சாப்பிட்ற உணவோட அளவை விட குறைவாக தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கிளைசமிக் அளவை வந்து சீராக்கி அதன் மூலம் அதிகமாக பசி எடுக்கிறத குறைக்குது. குறைவாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச உணர்வை உங்களுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து உண்டாக்குது. இதனால் உடல் எடை கூடுவதை தடுக்க முடியும். ஆப்பிள் சிடர் வினிகரை தனியாக அப்படியே குடிச்சிட முடியாது, ஏன்னா அதில் அமிலத்தன்மை அதிகம். அதை நேரடியாக குடிக்கும்போது உங்களோட பற்களை பாதிக்கும், எனாமல் தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம், வயிற்றையும் தொண்டையும் பாதிக்கும். ஸோ 5 ml அளவு ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து நீங்கள் தினமும் குடிக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்த அஞ்சு வகையான ட்ரிங்க்ல ஏதோ ஒரு ட்ரிங்கை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.